Hello guys, in this video, we will talk about an intriguing topic. That is, what happens after your death? This question is coming to you. That's what we will talk about in this video. In this video, you will be fake and controversial. But this is not a brought down conclusion. It is a few scientific research to prove. That's what we will talk about in this video. So, video skip and we will skip. ஒரு ஹியூமன் பீயிங் செத்த உடனே 7 மினிட்ஸ் ஆஃப் பிரெயின் ஆக்டிவிட்டி கண்டினியூ ஆகுமா? இதை எப்படிடா நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபியூ மிராக்குலஸ் பீப்புள் வந்து செத்து போனவுடனே மறுபடியும் ரிசரக்ட் ஆகியிருக்காங்க. தட்ஸ் வாட் யூ கால் மெடிக்கல் மிராக்கிள். அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹார்ட் பீட் ஸ்டாப் பண்ணோடனே, அதாவது விச் இஸ் அவர் லைஃப் பீட், அதை ஸ்டாப் ஆனவுடனே அவங்களுக்கு ஓல்ட் நாஸ்டாலஜிக் மெமரிஸ்லாம் வந்திருக்கான். டிஃப்ரெண்ட் இன்சிடென்ட்ஸ், டிஃப்ரெண்ட் அனக்டாட்ஸ் விச் ஆஸ் அக்கர்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் தேர் லைஃப், அதெல்லாம் வந்து இவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் ரன் ஆயிருந்து தான். இந்த பிரெயின் ஆக்டிவிட்டி கவுண்ட் தான் வேரி ஆகுதான். அந்த ஃபியூலே மோஸ்ட் பீப்புளுக்கு வந்து 7 to 8 மினிட்ஸ் ஆஃப் பிரெயின் ஆக்டிவிட்டி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க உயிரோடு வந்திருக்காங்க. அண்ட் அந்த இருக்கிறதுலே வெரி ஃபியூ பீப்புளுக்கு வந்து 9 to 10 மினிட்ஸ் ஆஃப் பிரெயின் ஆக்டிவிட்டி இருந்திருக்கான். இந்த ஆஃப்டர் தட் சீக்வன்ஸ் வந்து ஒரு படம் பிளேயர் ஆகிற மாதிரி பிளே ஆகுமா, க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில். நீங்கள் அலைவாக இருந்தபோது சர்டெயின் திங்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகமே இருக்காது, பட் அதெல்லாம் வந்து ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் பிளே ஆகுமா, பிகாஸ் அது உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகலை, அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் 2-3 கேரக்டர்ஸ் வந்து ஆஃப்டர் டெத் என்னால் இந்த என்விரான்மெண்ட்லாம் சென்ஸ் பண்ண முடிஞ்சுது, ஆனால் ரெஸ்பாண்ட் தான் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் அவனால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது, ஸ்பெல் பண்ண முடிஞ்சுது, ஹியர் பண்ண முடிஞ்சுது, பட் அவனால் என்விரான்மெண்ட்டுக்கு ரியாக்ட் தான் பண்ண முடியலையா. இது சைடில் ஒரு தியரியாக இருக்குது. அண்ட் இட் லாஸ்ட் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ஈச் மினிட், அதாவது ஈச் டைமில் இல்லை என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மினிட் ஆஃப்டர் டெத் எப்படி இருக்கும்னா, நீங்கள் எங்கே எப்படி யாரை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு ரீகலெக்ட் ஆகுமா. அதாவது உங்கள் அம்மா, அந்த கன்சீவ் பண்ண நர்ஸு ஆர் அ டாக்டர், இவங்கெல்லாம் கூட அதில் வருவாங்களாம். ஐ மீன் யூ கேன் என்டையர்லி விஷுவலைஸ் த பிளேஸ் வேர் யூ ஆர் பார்னா. அண்ட் ஆஃப்டர் திஸ் நீங்கள் டாட்லராக இருந்தபோது உங்களுக்கு நடந்த குட் அண்ட் பேட் மெமரிஸ்லாம் வருமா, அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நடந்தபோது உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை மோட்டிவேட் பண்ணும்போது அண்ட் உங்களுக்கு மொட்டை போடும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ்லாம் ஞாபகம் வருமா. செகண்ட் மினிட்ல உங்கள் சைல்ட்ஹுட்ல நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து டக்கு டக்குன்னு பிளே ஆகுமா. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் சைக்கிள் வாங்கினது, இல்லை ஃபர்ஸ்ட் எதனா ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கினது, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் தான் ஞாபகம் வருமா. நான் அப்போவே சொன்ன மாதிரி எம்பாக் மெமரிஸ் மட்டும் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பிளே பண்ண மாதிரி இருக்குமா. உங்கள் தேர்ட் மினிட்ல டீனேஜ் லைஃப்ல என்ன நடந்ததுன்னு ஞாபகம் வருமா. தட் மீன்ஸ் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, யார் யார் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, க்ளோஸ்லி அட்டாச்சு பீப்புள், உங்களோட ட்ரீம் அண்ட் பேஷன்ஸ், நீங்கள் வாங்கின அவார்ட்ஸ், உங்களோட அட்டர் ஃபெயிலியர்ஸ், இதெல்லாமே ஞாபகம் வருமா. ஃபோர்த் மினிட்ல உங்களோட யூத் டேஸ் ஞாபகம் வருமா, அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கின பைக்காக இருக்கலாம், இல்லை படித்த காலேஜாக இருக்கலாம், உங்களுக்கு கிடைச்ச புது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நீங்கள் போன ஃபர்ஸ்ட் ஜாபாக இருந்திருக்கலாம், உங்கள் ட்ரீம் ஜாப் கிடைக்காமல் இருந்த சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம், உங்களோட லவ் லைஃப் மேரேஜாக இருந்திருக்கலாம், ஸோ ஆன் ஸோ ஃபோர்த்னு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுமா. ஃபிஃப்த் மினிட்ல உங்களோட மிடில் ஏஜ் டேஸ் ஞாபகம் வருமா, அதாவது உங்களுக்கு பிறந்த பேபியாக இருந்திருக்கலாம், இல்லை எதனா ரிஜெக்ஷனாக இருந்திருக்கலாம், உங்கள் ட்ரீம் ஜாப் ஃபுல்ஃபில் ஆகிருந்ததாக இருக்கலாம், சிக்னிஃபிகண்ட் அண்ட் எம்பாக் மெமரிஸ்லாம் பிளே ஆகுமா, உங்களுக்கு எதனா நடந்த ஆக்சிடென்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா எதனா வந்து இன்டிமேட் பீப்புளோட டெத்தாக இருந்திருக்கலாம் போன்ற நிறைய அனக்டோட்ஸ் வந்து பிளே ஆகுமா. ஃபைனலாக அந்த மினிட், அதாவது 7th மினிட்ல வந்து உங்களோட லாஸ்ட் டேஸ்லாம் ஞாபகம் இருக்குமா, அதாவது உங்கள் ரிட்டையர்மெண்ட், இல்லை எதனா கிராண்ட் சைல்ட் பிறந்ததாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் சன் ஆர் டாட்டர் எதனா பெருசாக அச்சீவ் பண்ணதாக இருக்கலாம், இல்லைனா என்னென்ன டிசீஸால் நீங்கள் அஃபெக்ட் ஆயிருந்தீங்களோ, இல்லை என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனீங்களோ, அதாவது அந்த ஃபைனல் ஃபியூ மெமரிஸ் க்ளோஸ் ஒன்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண டைமாக இருக்கலாம், ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த்னு இருக்கிற இந்த ஃபைனல் ஃபியூ மெமரிஸ் பிளே ஆகுமா. 7 or 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் பிரெயின் ஆக்டிவிட்டி ஸ்டாப் ஆகுமா. தட் இஸ் யூ ஆர் கம்ப்ளீட்லி டெட்.